நல்ல சாராயம் அல்லது விஷ சாராயம் 50 பேர் இதுவரை, இப்போ இன்று காலை வந்த தகவல் படி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பாக 50 பேர் பலியாகி உள்ளதாக அதிகாரபூர்வமான தகவல்கள் இருக்கின்றன. இன்னும் கிட்டத்தட்ட 115லிருந்து 120 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடந்த 50 அல்லது 60 வருடங்களில் தமிழ்நாட்டில் இவ்வளவு அதிக அளவில் ஒரே ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தது இல்லவே இல்லை. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இதுவரை நான் கிட்டத்தட்ட 75 என்று நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு மோசமான அதிர்ச்சிகரமான ஒரு விவகாரம் நடந்திருப்பது தமிழகத்தில் மிகப்பெரிய தலைகுனிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு இதுதான் திராவிட மாடல் அரசாங்கமா என்கிற கேள்வி திரு மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாம் கேட்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 50 வருடங்களில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததாக தெரியவில்லை. இவ்வளவு பேர் மரணங்கள், ஆனால் இந்த சம்பவத்தை, இந்த பிரச்சனையை எப்படியாவது தவிர்த்துவிட்டு, எப்படியாவது இந்த பிரச்சனையில் யாரையாவது அடையாளம் காண்பித்து, யாரையாவது ஸ்கேப் கோட்டாக அவர்கள் ஆக்கிவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டால் அது நடக்காது. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் நாளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது வந்து ஒரு துவக்கம்தான். விரைவான சரியான சீரான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மேலும் அதிதீவிரமாக எங்களுடைய போராட்டம் வேகப்படுத்தப்படும். கடந்த 40-50 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய மாநில திராவிட மாடல் அரசு என்று மாறுதட்டி கொள்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசினுடைய செயலற்ற தன்மை, அவருடைய மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால் இந்த அரசு ஒரு கையாளாகாத அரசு, அவருடைய மொழியில் அப்படித்தான் இதற்கு முந்தைய அரசாங்கங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விமர்சித்து கொண்டிருந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கையாளாகாத அரசை நாம் பார்க்கிறோம். இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று கடந்த வருடம் இதே மே மாதத்தில் சொன்னார். ஆனால் அந்த இரும்புக்கரம் எங்கே போனது என்பது நமக்கு புரியவில்லை. சில மாதங்களுக்கு முன்னால் இதே கள்ளக்குறிச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்த மோகன்ராஜ் என்பவர் இந்த மாவட்டத்தில் கள்ள சாராயம் அதிகமாக இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த தவறினால் மிகப்பெரிய ஒரு பேராபத்து உருவாகும் என்று எவ்வளவோ மன்றாடியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்தார்கள். அது அரசிடமிருந்தும் அந்த அழுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்ட அமைச்சரைத்தான் அது குறிக்கிறது. அந்த கண்காணிப்பாளர் தன்னுடைய பணியினை விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு, விஆர்எஸ் எடுத்துக்கொண்டு நிம்மதியாக போய்விட்டார். ஒரு நல்ல நேர்மையான அதிகாரியை இப்படி அழுத்தம் கொடுத்து மிக மோசமான முறையில் பணியை விட்டு விலக செய்த கொடுமை தமிழகத்தில் மட்டும்தான் நடந்திருக்கும். அந்த மாவட்டத்தில் அவர் சென்ற பிறகு வேறு ஒருவர் வருகிறார், அவரைத்தான் இப்பொழுது இடைநீக்கம் செய்திருக்கிறார். அவருடைய பேட்டியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும்,
அவர் பணிக்கு சேர்ந்த அன்றே தெளிவாக சொல்கிறார், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கள்ள சாராயத்தை ஒடுக்குவது தான் என்னுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் கமிட்டடாக இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இன்று அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இதற்கு முன்னால் அங்கே பணியாற்றி கொண்டிருந்த இன்னொரு காவலர் இப்பொழுது விருதாச்சலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் செய்த ஒரே தவறு நேர்மையாக இருந்தது. அவரை கூட பொது வெளியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் பேசியதால் அவர் மாறுதல் கேட்டு வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார். இப்படி காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். தொடர்ந்து இந்த கள்ளசாராய விவகாரத்தில் நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த வருடமும் பார்த்தோம். அங்கு இருந்த ஒரு மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அங்கே இருந்த ஒரு அமைச்சரின் பெயரும் கூட அடிபட்டது. இதே மாதிரி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர். ஆனால் இதுவரையிலும் நடந்தது என்னவென்றால் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய, உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் அமைச்சர் பொறுப்பு வகிக்கக்கூடிய காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை. அந்த காவல்துறையின் கீழ் தான் சிபிசிஐடி வருது. அப்போது இதை சிபிசிஐடியில் எதற்காக கொடுக்க வேண்டும்? இரண்டுக்கும் என்ன வேற்றுமை? அடுத்த பில்டிங்கில் இருக்குது, அவ்வளோதான் சிபிசிஐடி, வேறு ஒன்றும் வேற்றுமை இல்லை. திருநெல்வேலியில் ஒரு காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார், மர்மமான முறையில் இருக்கிறார். அந்த வழக்கையும் உடனடியாக சிபிசிஐடிக்கு தள்ளிட்டாங்க. ஆனால் இன்று வரை அந்த ஒரே ஒரு கொலையை செய்தது யார் என்று இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு இப்பொழுது 50 தொட்டு இருக்கிறது இந்த விஷச்சாராய மரணங்கள். ஒரு கொலையையே 2 மாதமாக கண்டுபிடிக்க முடியாத சிபிசிஐடி எப்படி இந்த விவகாரத்தை கையில் எடுக்கும்? நம்முடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த சம்பவமானது 50-க்கும் அதிகமான பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது, இதை நான் விபத்தாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது விபத்து கிடையாது, இது திட்டமிட்ட படுகொலைகள். இந்த கொலைகளை செய்தவர்களை மட்டுமல்ல, இதை செய்ததற்கு உடந்தையாக பின்னணியில் இருந்த காவல்துறையை கட்டுப்படுத்திய அந்த சக்திகள் யார் என்பது கண்டிப்பாக தெரிய வேண்டுமென்றால் அது சிபிசிஐடி மாநில காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக வெளிவராது. அதனால் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்க வேண்டும். உண்மையிலேயே பலியானவர்களுக்கு ஒரு நியாயம் இருந்தால், கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு தான், ஒருவர் இருந்தால் அது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயிட்டார் சொல்லிடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 150-200 பேருக்கு என்றால் இது சமுதாய கேடு, சமுதாய தீங்கு. இது சாதாரணமாக 1-2 பேரால் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. இது மிக 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 பெரிய சக்திகள். கண்டிப்பாக அரசியல்வாதிகளுடைய துணையின்றி இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அரசியல்வாதிகள் யார்? அந்த அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களா, ஆளும் கட்சியினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களா என்பதையெல்லாம் சிபிஐ கவனித்துக் கொள்ளும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கே உங்கள் காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் பல பேரை நீங்கள் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறீங்க, இடைநீக்கம் செய்திருக்கிறீர்கள், பணிக்கு மாற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கே, நீங்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை வகிக்கிற காவல்துறையின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் மாற்றம் செய்யும் போது எங்களுக்கு எப்படி சிபிசிஐடியின் மீது நம்பிக்கை வரும்? அதனால் குற்றவாளிகள் உறுதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் இது உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், கேட்க வேண்டும், கோரிக்கை விடுக்க வேண்டும். நாம் எது கேட்டாலே உடனே அதற்கு ஒரு வழக்கு, உடனே அதற்காக ஒரு பிரச்சனை என்றெல்லாம் இவர்கள் சொல்லும் பொழுது
தொடர்ந்து கள்ள சாராயம் என்பது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. என்ன சொன்னாங்க, ஏன் கள்ள சாராயத்தை நாங்கள் வந்து டாஸ்மாக மூட மாட்டோம்னா கள்ள சாராயம் பெருகிடும். அப்போ இப்போ என்ன ஆச்சு, 50 வருடங்களில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய, நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலூரில் அணை கட்டு எங்கே பார்த்தாலும் கள்ள சாராயத்தை பிடிக்கிறான்னு கிளம்பிட்டாங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஏன் போகல நீங்கள்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எங்கே கள்ள சாராயம் விற்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. மிக மோசமான முறையில் இப்போ இன்றைக்கி நான் வரும்பொழுது கூட ஒரு செய்தி சேனலில் பார்த்தேன், சின்ன சேலத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்து பேக்கெட்டில் விற்கிறாங்க கள்ளசாராயம். இது முழுக்க 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 வியாபாரம், அரசியல் வியாபாரம். இதில் உறுதியாக அரசியல்வாதிகளுடைய ஆளும் கட்சியினுடைய பின்னணி இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்கிறது. இந்த பிரச்சனை இத்தோடு முடிய வேண்டும். இனிமேல் கள்ளசாராய சாவுகள் மரணங்கள் வரக்கூடாது என்றால் யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை அல்ல, இது பாரதிய ஜனதா கட்சி விடும் எச்சரிக்கை இந்த அரசாங்கத்துக்கு. உடனடியாக துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி விலகி இருக்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படும். அது என்ன, காவல்துறை அதிகாரிகளை மட்டும் நீக்கிறது? ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பு இல்லையா? கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக சொல்கிறார், இது குறித்து சட்டசபையில் நான் பேசுவதற்காக நான் எழுதியும் கேட்டுக்கொண்டும் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கல்வராயன் மலையில் ரிஷிவந்தியம் தொகுதியில் கல்வராயன் மலையில் கள்ளசாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று பலர் எச்சரித்தும் அது குறித்து யாரும் காதில் வாங்கவில்லை. காவல்துறை தோல்வியடைந்து விட்டது என்று சொன்னால் முதல்வர் தோல்வியடைந்து விட்டார் என்று தான் அர்த்தம். அவருடைய ஆளுமையின் கீழ் தான் காவல்துறை இருக்கிறது. அப்போ காவல்துறை தோல்வியடைந்து விட்டது என்று முதல்வர் சொல்வாரேயானால், நேற்று சில திமுகவினுடைய அதிகாரபூர்வ செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் இதில் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறைக்கு அமைச்சராக விளங்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்நேரம் முதலமைச்சர் பதவி விலகி இருக்க வேண்டும். முதலமைச்சர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மறுக்கிறார்கள். முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்க கூடாது? இது எந்த மாதிரியான ஒரு உண்மையிலேயே ஒரு மோசமான முன்னுதாரணமாகத்தான் இருக்கிறது. எதற்காக, எந்த யாருடைய உத்தரவின் பெயரில் 4-5 இடங்களுக்கு, ஒரு இடத்துல நடந்த சம்பவம் 4-5 இடங்களுக்கு அனுப்பிவித்தார்கள், அவ்வளவு அவசரம் ஏன்? 3 பேர் தான் உயிரிழந்தார்கள், ஆனால் இதில் விஷசாராயம் இல்லை என்று சொன்ன பிறகு பல பேர் அதை கொடுத்திருக்கிறார்கள். யார், ஆட்சியர் சொன்ன பிறகு. ஆனால் ஆட்சியரை மாற்றியிருக்கிறீர்கள், ஆனால் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, அமலாக்கத்துறை எஸ்பியை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய மேலதிகாரியை நீக்கி நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, ஏன் அந்த மாவட்டத்தில்? இப்படி பல்வேறு கேள்விகள். இதை சாக்காக வைத்து கொண்டு காவல்துறையை மட்டுமே குறிவைத்து அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு என்பது போல, அவர்கள் கண்டிப்பாக பொறுப்பு தான் முதல்ல மாற்று கருத்து இல்லை, ஆனால் அவர்கள் மட்டுமே பொறுப்பு என்பதை நம்மால் ஏற்க முடியாது. இதன் பின்னால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இருந்தால் அமைச்சராக இருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அங்கு அந்த மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவா வேலு அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்.
தொடர்ந்து தமிழகத்தில் இது மட்டுமல்ல, இது இதே நிலை நீடித்து கொண்டிருந்தால் பள்ளிகளில் கல்லூரிகளில் கஞ்சா பழக்கம் போதை மருந்து பழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இதைவிட ஒரு மோசமான விளைவுகளை சந்திப்பார்கள். ஆனால் அது குறித்தெல்லாம் கவலைப்படாது இருக்கிறது இந்த அரசாங்கம். போதைப்பொருள் புழக்கம் குறித்து நாங்கள் தொடர்ந்து 2 வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தமிழகத்தில் அதிகமாகி வருகிறது. மாத்திரை வடிவத்தில் கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீமில் கொடுக்குறாங்க, சாக்லேட்டில் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா வகையிலும் போதை மருந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் செல்கிறது. அதனால் பாருங்க அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்கிறது இல்லை. அதே போல் டாஸ்மாக்லேயும் லஞ்சம் ஊழல் என்பது பெருகிக்கொண்டே தான் இருக்கிறது தவிர குறையவில்லை. டாஸ்மாக் மரணங்கள் என்று சொல்வதை விட மது கொலைகள் என்றே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். பெற்ற தந்தையை, பெற்ற தாயை, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மனைவியை, தன் நண்பனை, தன் உற்றார் உறவினரை படுகொலை செய்யக்கூடிய சம்பவம் டாஸ்மாக்கு சென்று மது குடித்துவிட்டு அதனுடைய போதையினால் செய்யப்பட்ட படுகொலைகள் 1000 தாண்டும் கடந்த 3 வருஷத்தில். இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் கூட சொல்லலை, எஃப்ஐஆரில் போடுறாங்க போலீஸில். டாஸ்மாக்கு இந்த நேரத்தில் சென்றாரு, மது அருந்திவிட்டு அந்த போதையில் வெட்டினாரு. தமிழகத்திலேயே அதிக, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழகம்தான் என்று சொன்னார் திருமதி கனிமொழி. ஆனால் இன்றைக்கு ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? எங்கே போனாங்க? சில சமூக போராளிகள்லாம் ஆளே காணும். கோவன் ஒருத்தர் இருந்தார், எங்கே போனார்? மூடு டாஸ்மாக்க மூடுன்னு பாட்டு பிரபலமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆளே காணும், எங்கே போயிட்டாங்க? மேலிருந்த வாரிக்கு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் மேலிருந்த வாரியாக பட்டும் படாமல் அப்படியே இதை எங்கள் மாநில தலைவர் மொழியில் சொன்னாக்கா அப்புறமா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி மோசமான முறையில் இவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த இந்த 50 பேரில் ரொம்ப கிட்டத்தட்ட அனைவருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு நேற்று மாலை வரை காணும், என்னுடைய ட்விட்டர் பதிவில் கூட நான் போட்டிருந்தேன். அவர் சொல்கிறார், 2016 சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த இதை வந்து மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், தீவிரமான நடவடிக்கை இருக்கும். இப்படி தான் கண்டிப்பீங்களா? நீங்கள் நடந்திருப்பது ஒரு கொடூரமான, வன்மமான, மிக மோசமான, கீழ்த்தரமான ஒரு செயல். அதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இந்நேரம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், நான் பொறுப்பேற்கிறேன், இனி இது மாதிரி நடக்காதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன். யார் இருக்கிறார்கள்? கண்டிப்பாக போலீஸ்காரங்க மட்டும் நீங்கள் அதை மட்டும் காமிச்சிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது, எந்த ஆலையிலிருந்து வாங்கப்பட்டது, எந்த ஊரிலிருந்து வந்தது, இது அத்தனையுமே வெளிவர வேண்டும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும் பொழுது யார் இதற்கு பின்னணியில் இருந்தாங்கன்றது தெரியும். நம்மை பொறுத்தவரையில், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோடு சொல்லியிருக்கிறார், உறுதியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் இது போன்ற பிரச்சனைகளால் நேற்றைய தினம் பல உடல்களை கட்ட வந்து ஈரமாக இருந்துச்சுன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க. ஒரே இடத்துல இவ்வளவு உயிர் பலிகள் என்பது கொடூரமான விஷயம். சமீப காலங்களில் எங்கேயுமே இது போல் நடந்ததா இல்லை. தமிழ்நாட்டில் இப்படி கள்ளச்சாராயத்தில் 50 பேர் சில இடம் உடனே கேட்குறாங்க, ஏன் அங்கே ஆகலையா இங்கே ஆகலையான்றாங்க. இங்கே தான் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருங்களே, ஏன் டாஸ்மாக் திறந்து வச்சுருங்கன்னு கேட்டால், இல்லை இல்லைனா கள்ளச்சாராயம் வந்துடும். இப்போ கள்ளச்சாராயம் வந்துருச்சு, டாஸ்மாக் மூடுறியா? இதற்கு எல்லாம் காரணம் லஞ்சம் ஊழல் முறைகேடு. நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதன் பின்னணியில்
வெறும் இது காவல்துறையுடைய அலட்சியம் என்று துடைத்துவிட்டு போய்விடக்கூடாது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும், உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாளைய தினம் தமிழ்நாடு முழுக்க தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களில் நம்ம ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். அதே போல் நாளை சென்னையில் பெரும்பாலும் வள்ளுவர் கூட்டத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று இப்போ இந்த நேரத்தில் முடிவு செய்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், இது போன்ற விவகாரங்களில் பணம் மட்டுமே இது வந்து இழப்பீடு என்பது தீர்வாகாது. இதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று தான் ஒரு அரசாங்கம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கூட 100,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த கேள்வி என்னை கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்கிறாரு. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கொலை நடந்து போச்சு. நான் போயிட்டு ஆறுதல் சொல்லி செய்யலாம், தவறில்லை. ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களே நான் பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது தவறு என்று சொல்கிறோம். தவறு தான் அது. முதல்ல குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். எங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால் என்னால் இந்த அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியவில்லை, அதனால தான் நான் இவங்களுக்கு 10,00,000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அதை ஏதோ நீங்கள் 10,00,000 சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், தொடர்ந்து நாம் அதை வலியுறுத்தி வருகிறோம். கண்டிப்பாக கேட்டிருக்கிறோம், திரு அமித்ஷா அவர்களிடம் இதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் மாநில அரசும் கேட்க வேண்டும். மாநில அரசும் நான் தான் சொல்கிறேன், நேர்மையான சிந்தனை இருந்தால் தமிழக மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் பாரபட்சமற்ற ஒரு விசாரணை வேண்டும் என்று முதல்வர் கருதினால் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு, நல்ல அரசாங்கத்திற்கு அழகு. இல்லை என்றால் யாரையோ நீங்கள் பாதுகாக்க போகிறீர்கள் என்றுதான் பொருள். அது அடுத்த ஸ்டேஜ், இப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும், போவோம், தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் நான் தான் சொல்கிறேன், நல்ல முதலமைச்சராக இருந்தால், உண்மையிலேயே நேர்மையான ஒரு சிந்தனை இருந்தால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்க வேண்டும். ஏன் என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நான் தான் கேட்குறேன், சிபிசிஐடிக்கும் சட்ட ஒழுங்கு போலீஸுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. இப்போ அவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குவீங்க, திருப்பி இங்கே இருக்கிறவங்க அங்கே போக போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க வர போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குவீங்க. உங்களுக்கே உங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சிபிஐ கூப்பிடுங்க, வரட்டும். ஏன் உங்களுக்கு என்ன, இதில் ஒரு நபர் கமிஷன் போடுறாங்க, அது எப்படி இருக்கும்? நீதிபதி சந்துரு மாதிரி தான் அதுவும் இருக்கும். முன்னாள் நீதிபதி சந்துரு ஒரு பரிந்துரை செஞ்சுருக்கார் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது அப்படி தான் இருக்கும். விஷயம் வந்து ஒரு நீதி, இது ஏன் இது எப்படி நடந்தது என்பதை கண்டறிவதற்கு நமக்கு தேவையில்லை, இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் நமக்கு தேவை. இல்லை இல்லை, மெத்தனால் யார் எங்கேருந்து கொண்டு வந்தாலும் அதை வந்து கண்டிக்கணும் சார். அவ்வளோதான், நீங்கள் நீங்கள் அமெரிக்காவில்தான் கொண்டு வந்தாலும் தவிர்த்து இல்லை. நாம் தான் சொல்கிறேன், இது வந்து விசாரணை தான் தெரியும். நம்ம தகவல் வந்த வச்சு நான் பேச முடியாது. யார் இதை செய்திருந்தாலும் இதை சாதாரணமானவர்கள் விநியோகிக்க முடியுமே தவிர இதற்கு மூளையாக செயல்பட்டது யார் என்பது தான் நம்முடைய. இது ஒரு நெட்வொர்க், எல்லா இடங்கள்லையும் கள்ளச்சாராயன்றது. போதை மருந்துன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தயார் செஞ்சால் கொடுக்குறாங்க. போதை மருந்து நெட்ஒர்க்குன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துலேயும். அதுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ஏஜென்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நாம் சொல்கிறது மேனுஃபேக்சரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் முதல்ல மடக்குன்றோம். நீங்கள் அந்த ரெண்டுத்தை விட்டுட்டு டீலரையும் ஹோல்சேல் ஏஜென்ட்டையும் பிடிக்கிறதெல்லாம் வேணாம்.
யார் இதற்கு மூளையோ அதை பிடிங்க, இல்லை நீங்கள் வந்து தப்பிக்க விடுறதாக தான் அர்த்தம். இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா இனிமேல் அரசியல்வாதிகள் யாருமே காவல்துறையை கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்றாங்க. இப்போ போலீஸ் வந்து அரசியல்வாதி சொல்கிறது தான் கேட்கணுமா? அரசியல்வாதிகளுடைய தலையாட்டி பொம்மைகள் அல்ல காவல்துறையினர், அவங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க, ஐஏஎஸ் படித்த உங்களுக்கு தேவைன்னா அறிவுரை எடுத்துங்க. எங்களுடைய மாநில தலைவர் கூட ஐபிஎஸ் இளம் அதிகாரியாக இருந்தவர். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், மோசம், மோசடி, ஒரு மிக மோசமான செயல் நடந்திருக்கிறது. எல்லாரும் வாய் மூடி அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் இதே இது உத்தரப்பிரதேசத்தில் இது போல் நேற்று நடந்திருந்துச்சுன்னா, இதே மாதிரி குஜராத்தில் நேற்று நடந்திருந்துச்சுன்னா, எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதங்கள் அனல் பறந்திருக்கும். ஒவ்வொரு திரைப்பட கலைஞர்களும் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து ட்விட்டரில் போட்டிருப்பாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில, அந்த சமூக போராளிகள் எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரில. கவிஞர் வைரமுத்து போய் பாருங்கள், அந்த டாஸ்மாக் இதில் திறந்தபோது எப்படியெல்லாம் எழுதினாருன்னு. எங்கே போனார் வைரமுத்துன்னு தெரில. பல பேரை நான் சொல்ல முடியும், சொன்னால் அப்புறமா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்ல, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். காணாமல் போயிட்டாங்க பல பேர். சில நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில, ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன் உங்களால் தைரியமாக ஒரு சமூக அவலத்தை சுட்டி காண்பிக்க முடியவில்லை? அப்படி என்றால் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறீர்கள், அந்த கட்சி உங்களுடைய துறையில் கோலோச்சி நின்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ரெட் ஜெயண்ட்டும் சன் ஃபிலிம்ஸும் இருக்கிற வரைக்கும் இவங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்படி ஒரு எல்லா துறைகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் என்று மாறுதட்டி கொள்கிற அரசு. நம்முடைய ஒரே கேள்வி, இப்படி கஞ்சா, மிக மோசமான போதைப் பொருள் கெட்டமைன், இந்த மாதிரியான போதைப் பொருள்கள், கள்ள சாராயம், நல்ல சாராயத்தின் மூலமாகவே படுகொலைகள், போலீஸ் எஃப்ஐஆர் படி, இப்படித்தான் தமிழகத்தை சீரழிப்பது தான் திராவிட மாடலா? இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லும். பிரதமர் பண்ணுவாங்க சார். ஏன்னா நாம் வந்து இதனுடைய முழு டீட்டெயிலும் கேட்டிருக்கிறாங்க. வி ஆர் அவைட்டிங். இன்னும் இதில் என்னென்ன இஷ்யூஸ் வர்றது பார்த்துட்டு டெஃபினட்டாக அதற்கு உண்டான இது பண்ணுவோம். குண்டுக்கட்டாக வெளியேற்றிருக்கிறார்கள், 50 பேர் எப்படி கொலை உண்டார்கள் என்று நாங்கள் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இன்றைக்கி இது குறித்து பேசுவதற்காக கேட்டிருக்கிறோம். அந்த நேரம் வரும்போது என்னென்னு பார்க்கணும். இது வரைக்கும் வரல அந்த இது. அதனால் தவறானது. இது ஒரு ஜனநாயக நாடு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து பேசுவதற்காக மனு கொடுத்தும் அவருக்கு வந்து பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவருமே அங்கே இருந்த ஒவ்வொருவருமே கள்ளக்குறிச்சியில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது, கல்வராயன் மலையில் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் நேற்று பார்த்தேன், தெளிவாக பேரோடு சொல்கிறார், சவுக்கு சங்கர், தெளிவாக பேரோடு சொல்கிறார், கல்வராயன் மலையை சொல்கிறாரு, யார் அதை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், அவர் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், அவர் செய்து தவறா சரியா அது வேற. அவன் இவன் என்ன பேசினது தவறு தான் அப்படின்னு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்கிறார். ஆனால் தயாநிதி மாறன் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அண்ணாமலை அவர்களை அவன் இவன் பேசுறது, பிரதமரை அவனிவன் என்று பேசுவது, எல்லாவற்றையும் விட அந்த தயாநிதி மாறன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அயோக்கியனை இவரை போன்று பேசுவதற்கு யாருமே இல்லை என்று பேசியிருக்கிறார் தயாநிதி மாறன். இதுதான் திராவிட மாடலா? இதுதான் திராவிட மாடலா? இனியவன் என்கின்ற ஒரு நபர். திராவிட மாடல் என்றாலே கேவலமான மாடலாகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இனியவன் என்கின்ற ஒரு நபர் தான் ஒரு அரசு ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை, நம்முடைய மத்திய நிதியமைச்சரை தரக்குறைவாக பேசுவது,
திரு அண்ணாமலை அவர்களுடைய தாய் தந்தையை பற்றி தரக்குறைவாக பேசுவது, பிரதமரை மிக மோசமாக பேசுவது, இதோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி எங்கிருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல இவங்களெல்லாம். அவர் வந்து ஐட்டம்னு பேசுகிறாரு. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாதவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் என்ன பொருள் அது? தமிழகம் தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. யாரை கேட்டாலும் நீ வா போ அவன் இவன் என்று பேசுவது தயாநிதி மாறன் படித்தவர் என்று நான் நினைத்தேன். ஆனால் நாகரிகமற்றவர் என்று எனக்கு தெரியாது. சிறிது கூட நாகரிகம் இல்லாத ஒரு அநாகரிகமாக பேசுவது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? பிரதமரை பார்த்து அவன் இவன் என்று பொது மேடையில் பேசுவது, திண்டுக்கல் லியோனி பேசுவது, இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் முக ஸ்டாலின். நான் சொல்கிறேன், அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இதெல்லாம் பேசுகிறார். அவர் தானே முதலமைச்சராக இருக்கிறாரு. நாலு நாளுக்கு முன்னால் அத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். முதலமைச்சரையும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் டேக் பண்ணியிருக்கிறோம். டிஜிபியை பார்த்து நேரில் சொல்லியிருக்கிறோம். இன்னி வரைக்கும் ஏன் நடவடிக்கை இல்லை? இந்த நாட்டினுடைய பிரதமரையும் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரையும் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியான எங்கள் மாநில தலைவரையும் கேவலமாக தரக்குறைவாக பேசுபவனை இந்நேரம் சிறைக்குள்ளே அடைத்து அரசு பதவியில் தூக்கி எறிய துணிவில்லாத ஒரு முதலமைச்சர் அந்த நாற்காலிகளை எப்படி அமர்ந்திருக்கலாம்? இப்படிதான், இதுதான் கேள்வி. நான் எல்லோருக்கும் சமமானவன் என்று முதலமைச்சர் சொல்வது உண்மையானால் உடனடியாக அவர்களை கைது செய்ய சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், பெரிய கார்பரேட்டு கம்பெனி சன் டிவி, தயாநிதி மாறன் பேசுகிறாரு. இவரை வெற்றி கொண்டானுக்கு அடுத்து இவர் தான் திமுகவுக்கு அப்படி ஒரு அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இதை விட அநாகரிகமாக தரக்குறைவாக யாராலேனும் பேச முடியுமா என்றால் திமுகவில் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிறாங்க. உன்னா நான் அசிங்கமாக பேசுகிறேன், இதை விட நான் அசிங்கமாக பேசுகிறேன். போட்டி, இதெல்லாம் வார்ப்பு வளர்ப்பு. அந்த காலத்திலிருந்து யார் கேவலமாக பேசுவது? கண்ணதாசன் வனவாசம் புத்தகத்தில் எழுதினதை மீண்டும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் எல்லாரையும் நாம் வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். வனவாசம் புத்தகம் படிங்க. எவ்வளவு மோசமான அநாகரிகமான வார்த்தைகள் தமிழ்நாட்டில், தமிழ் சொற்கள் எவ்வளவு அருமையான சொற்கள், அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருப்பது மிக மோசமான துயரமான சம்பவம். ஆனால் இது மீண்டும் தொடரக்கூடாதுன்னு சொன்னால் முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த உறுதியான நடவடிக்கை சிபிஐ மூலமாகத்தான் நடைபெறும். தமிழக போலீஸிடம் இதை விடக்கூடாது. ஏன்னா அரசுக்கே அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. இல்லை, ஜனநாயகத்தில் குறிப்பாக சட்டசபையில் இது போன்ற ஒரு மிக மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கும்போது அதை கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இது இந்த ஆட்சி ஜனநாயக விரோத ஆட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாங்களும் அதை மனு கொடுத்துருக்கிறோம். இப்போ இங்கே இப்போ எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் என்ன ஆனாங்கன்றது பார்க்கணும். இது பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ, கண்டிப்பாக கண்டு வந்து இப்போ யாராக இருந்தா என்ன? இல்லை, அதாங்க இப்போது நீங்கள் சொன்ன கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அந்த விவகாரத்தில், ஆமாம் அதில் நல்ல வேலை நான் அதை குடிக்காத போயிட்டேன் அப்படின்னாரு. ரெண்டு பேர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து 5 நிமிஷம் கழித்து குடிக்கலான்ட்டு, எங்கே வாங்கினாங்கன்னு தெரியும், இன்ன வரைக்கும் அதை எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ரீதியில். சார், 1 நிமிஷம் நாம் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மது என்பது ஒரு மிக முக்கியமான தொழில். இன்றைக்கி வெறும் 10 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிறதுல ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிறது 10,000 கோடி, வெறும் 10 ரூபா 10 ரூபா. இன்றைக்கி மது ஆலைகளுக்கு வருமானம், அரசாங்கத்திற்கு வருமானம், அதை விட்டுருங்க, அது வந்து அக்கௌண்ட்டில் போகுது.
ஒரு ஆய்வின்படி சொல்கிறாங்க. நான் சொல்ல சொன்னது யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் ஆக இருந்தவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் நாராயணன் சொல்ல, கணக்கில் விற்கிற மது 50% தான், அதாவது அரசுக்கு கணக்கு காண்பித்து வரி வசூல் செய்வது 50% தான், மீதி 50% கணக்கே வருதில்லைன்னா என்ன அர்த்தம்? நம்பர் 2 அக்கௌண்ட்டில் விற்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போனா கணக்கு போட்டுங்க, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலாக வருமானம் கொழிக்கிற இந்த மது வியாபாரம், இதை முழுக்க 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 அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், நேற்று திடீர்னு பார்த்தோம்னா வேலூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறமா சின்ன சேலத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளவு நாளாக உங்களுக்கு எப்படி தெரியாது போச்சு? அப்போ இது எல்லாமே தெரிந்து தான் நடைபெறுகிறது. உங்களுக்கு மது விலக்கு அமலாக அந்த 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 துறை இருக்கிறது, அது இருந்தும் செயல்படவில்லையா அல்லது செயல்பட விடவில்லையான்றது தான் கேள்வி. செயல்பட விடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் விஷயம்.